வெல்கம் டு கதை வசனம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2021 ஹிந்தியில் வெளியான ரே வெப்சீரிஸோட எபிசோட் 1 கதை விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு 5-star ஹோட்டல்ல நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல இன்னொரு பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததும் ஏதோ ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி வந்து, எப்படி இருக்க, நல்லா இருக்கே, எவ்வளோ நாளாச்சு பார்த்து அப்படின்னு பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இவங்க யாருன்னே தெரியல. சாரி, நீங்க யார், எனக்கு உங்களை அடையாளமே தெரியல அப்படின்றப்போ, என்னை யாருன்னு நிஜமாவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ, சத்தியமா எனக்கு நீங்க யாரும் தெரியல அப்படின்றப்போ, நீ எப்படி மறந்த, என்னால அதை நம்பவே முடியல, நீ தான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பே, நீ ஒரு கம்ப்யூட்டர் பிளைன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அதுக்கு அந்த பொண்ணு 2017 அப்போ அவுரங்காபாத் அஜந்தா கேஸ் எல்லாம் போனோமே, ஹோட்டல்ல கூட நம்ம ஒரு வாரம் தங்கி இருந்தோமே, எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிடுறாரு. யார் நீ, சும்மா என்ன பத்தி கூகுள சர்ச் பண்ணிட்டு இங்க வந்துட்டு என்ன கதை விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ ஆக்சுவலி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் எல்லாருக்குமே தெரியும். அதனால இவங்க அப்படி பண்றாங்க, ஏதோ ஃப்ராடு வேலை பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கரெக்டா நம்ம ஹீரோட பர்த்டேட்ல இருந்து எல்லாமே சொல்றா. நீ கூட ஒரு டிஎஸ்எல்ஆர் எடுத்துட்டு வந்திருந்தால நிறைய போட்டோஸ் எடுத்தோமே, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னா நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி, இல்ல எனக்கு ஒண்ணு யாருனே தெரியல, மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பொண்ணை கிளப்பி விட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, உனக்கு எப்பயாவது இதை பத்தி பேசணும்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி, என் நம்பர் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அதுல கேவ் கேர்ள்னு நம்பர் சேவ் ஆயிருக்கு. யாருன்னு பார்த்தா அதே பொண்ணு தான். எப்படிடா இந்த பொண்ணு நம்பர் என் போன்ல சேவ் ஆச்சு? நம்ம ஹீரோ செம்மையா குழம்பி போயிடுவாரு. அப்படியே அதே குழப்பத்தோட வீட்டுக்கு வருவாரு. இங்கதான் நம்ம கதையோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிசினஸ் மேன், ரொம்பவே பிஸியான ஒரு ஆளு. ஒரு நிமிஷம் டைம் கூட அவர் கிடைக்காது. ஒரு நிமிஷத்தை கூட அவர் வேஸ்ட்டும் பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே பொறுப்பா இருப்பாரு அவர் வேலையில. அவரோட ஃப்ரெண்டு ராகுல் கூட ஒரு கம்பெனில பிசினஸ் பார்ட்னரா இருப்பாரு. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே அந்த கம்பெனிக்கு பாஸ் தான். அப்புறம் இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு, பேரு கேரி. எப்போதுமே கேரி இவர் கூட தான் இருப்பாரு. இவரோட எல்லா பர்சனல் விஷயமும் கேரிக்கு கண்டிப்பா தெரியும். அப்புறம் அவருக்கு இன்னொரு பிஏவும் இருக்காரு, பேரு மேகி. மேகிக்கும் இவங்களோட எல்லா பர்சனல் விஷயமும் தெரியும். இவர் எந்த அளவுக்கு பிஸினா, ஒரு ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்தப்ப கூட ரொம்ப லேட்டா தான் போய் பார்ப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த பில்ஸ் எல்லாம் அவரே செட்டில் பண்ணிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இவர் இவ்வளவு பொறுப்பா இருக்கனால நிறைய பிசினஸ் மேன் இவங்களை நம்பி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால இவங்க பிசினஸ் ரொம்ப வளர்ந்துட்டே போகும். அடுத்த சீன்ல ஒரு ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அவரோட பிஏ மேகி வந்து ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மீட்டிங்லாம் இப்ப வேணாம், குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் வாங்க போகணும், நீ என் கூட ஷாப்பிங் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. சரின்னு மேகி அங்க வந்து போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் வருவாரு. அவர் யாருன்னா நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். இப்ப இந்த ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாரு. நம்ம ஹீரோக்கு எப்படின்னா எல்லாமே ஞாபகம் இருக்கும், எல்லா ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்க கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லார் பேர் கூட அவருக்கு ஞாபகம் இருக்கும். எதையுமே அவர் மறக்க மாட்டாருன்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். இப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கும், நீயும் அதே மாதிரி இனிமேல் ட்ரெஸ் போட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி லைட்டாக மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவார். அடுத்த சீனில் மேகியும் நம்ம ஹீரோவும் பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு பொம்மையும் செலக்ட் பண்ணுவாங்க. அதே ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி இன்னொரு பொம்மையும் மேகியும் எடுப்பாங்க. இது யாருக்குன்னு கேட்குறப்ப, எங்கள் அக்கா ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை பேர் மரியானும் சொல்லுவாங்க. இப்படியே நம்ம ஹீரோட லைஃப் செம்ம பிஸியாக போயிட்டு இருக்கோம். அவருக்கு அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்டும் கொடுப்பாங்க. இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருப்பாரு. அப்படியே நம்மளுக்கு ப்ரெசென்ட்டில் காமிப்பாங்க. அடுத்த நாள் குழந்தை பிறந்ததுக்காக ஒரு பார்ட்டி அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்னு எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போ நான் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் சொன்னேன் இல்லையா, அவரும் அங்கே வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, நம்ம எப்பயாவது அவுரங்காபாத் அஜந்தா கேஸ்னு எங்கேயாவது போயிருக்கோமா அப்படின்றப்போ, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா, அதெல்லாம் கிடையாது, நம்ம போன தடவை ஞாபகம் இருக்கா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பெங்களூர் போறோம், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா போய் செம ஜாலியா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ ஆமாமா பெங்களூர் போனோம், ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு, நம்ம எல்லாரும் போயிட்டு மகாவீர் ஹோட்டலில் இருந்தோம், ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நீ ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு கைலாஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்ட, அது வந்து அவுரங்காபாத்தில் தான் இருந்தது, நீ அஜந்தா கேஸ் கூட போனதாக சொன்னியே, நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல, அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஞாபகமே இல்லை. அந்த அஜந்தா கேஸ் அவுரங்காபாத் போனதாகவே அவருக்கு ஞாபகம் இல்லை.
அன்னைக்கு அந்த பொண்ணு தான் வந்து கொலாப்ஸ்ன்னு பார்த்தா அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஆமா நீ போன அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உண்மையானே அவருக்கு தெரியல. அதனால அவரோட அசிஸ்டன்ட் கேரி கிட்ட போயிட்டு நம்ம போன வருஷம் நான் அவுரங்காபாத் இல்ல அஜந்தா கேஸ் போனதா ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா ஏதாவது பில் இருக்கான்னு கேக்குறப்போ அதுக்கு கேரி ஆமா சார் நீங்க போனீங்க ஆனா அதோட பில் எல்லாம் இல்லான்னு நீங்க போனீங்கன்ற ரெக்கார்ட் இருக்கு நீங்க கூட சொன்னீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேரி கேக்குறாரு. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் எதுவும் டிஎஸ்எல்ஆர் எடுத்துட்டு போனேன்னா அதோட போட்டோஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறப்போ கேரி எல்லாமே நான் அந்த லேப்டாப்ல பத்திரமா வச்சிருக்கேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படி நீங்க இதெல்லாம் மறந்தீங்க நீங்க எதையுமே மறக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல மேகி கால் பண்ணி இன்னொரு பாஸ் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் அங்கே போறாரு. அங்க எல்லாருமே இருக்காங்க, அதாவது அவரோட ஃப்ரெண்ட் பார்ட்னர் ராகுல் மேகி கேரின்னு எல்லாருமே இருக்காங்க. 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருந்ததுல ஏன் நீ அட்டன் பண்ணல அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு. உடனே வந்து 3 மணிக்கு மீட்டிங் இருந்ததா நான் மறந்துட்டேன் அப்படின்னா நீ இப்பெல்லாம் ரொம்ப மறக்கிற என்னாச்சு உனக்கு நீ கொஞ்ச நாள் வேணா ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணுல நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு ராகுல் இல்ல நான் உனக்கு ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணேன் நீ ஃபேமிலியா போய் பாத்துட்டு வா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் ஒரு படம் பாத்துட்டு இருக்காங்க தியேட்டர்ல. வெளியே போய் ஸ்நாக்ஸ் வாங்க போகுது, இவர் கையில குழந்தை இருக்கு. குழந்தைய வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வாங்க முடியாதனால குழந்தைய அங்க பக்கத்துல வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வாங்குறாரு. ஆனா குழந்தை அங்கேயே மறந்துட்டு உள்ள வந்துடுறாரு. அவர் ஒய்ஃப் வந்து எங்க குழந்தைன்னு கேக்குறப்போ வெளியே போய் பார்த்தா குழந்தைய காணும். இவங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. இவர் போய் அந்த சினிமா தியேட்டர்ல இருக்க பாத்ரூம் எல்லாம் திறந்து பாக்குறப்போ ஒரு பாத்ரூம்ல வந்து அந்த ஒரு பொண்ணு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து பேசுவானா அந்த பொண்ணு குழந்தைய வச்சுட்டு உட்காந்து இருக்க மாதிரி இருக்கும். இவரு பார்த்து செம்மையா பயந்துருவாரு. ஆனா இது ஒரு கனவு. எந்திரிச்சவங்களும் குழந்தை எங்கன்னு தேடி போவாரு. பார்த்தா அந்த குழந்தை மேல தூங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, நிஜமாவே அங்க போனாரான்னு மண்டை குழம்பி போய் கார்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா காரு பார்த்தா நடு ரோட்ல இருக்கும், எல்லாரும் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க கார் எடுங்க கார் எடுங்கன்னு. பார்த்தா அவரு பெட்ரோல் போடவே மறந்துருப்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஹீரோக்கு மறந்து போயிடும். அதனால உடனே போய் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போவாரு. அங்கே போனால் அந்த டாக்டர் நீங்கள் தூங்க மாட்டேங்கிறீங்க ஒழுங்காக, உங்களுக்கு நான் ஸ்லீப்பிங் பில்ஸ் எழுதி தரேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கணும்னா உடனே அஜந்தா கேஸ்கோ இல்லை அவுரங்காபாத்துக்கோ போய் பாருங்க, அங்கே ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லை அதே ஹோட்டலுக்கு போய் பாருங்க உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே நம்ம ஹீரோக்கு அங்கே போகிறதுக்கு சுத்தமாக இருப்போம் இல்லை, இல்லை டாக்டர் அந்த மாதிரி நடந்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லை அது எப்படி மறக்கும் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டாக்டரும் சரி நான் அவங்க மாத்திரை எழுதி தரேன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னாலே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும், டிஎஸ்எல்ஆர் வச்சா எனக்கு நிறைய போட்டோஸ் எடுத்துதான் அந்த பொண்ணு சொல்லுவா, கேரியும் அந்த போட்டோஸ்லாம் பத்திரமா லேப்டாப்ல வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த போட்டோஸ்லாம் அனுப்ப சொல்லலாம்னு சொல்லிட்டு கேரிக்கு கால் பண்ணி அந்த போட்டோஸ்லாம் உடனே எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் கார்ல போயிட்டு இருப்பாரு. அப்ப கேரி அந்த போட்டோஸ்லாம் அனுப்பும் போது இவரு கூட சேர்ந்து அந்த பொண்ணு நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அஜந்தா கேவ்ஸ்க்கு போன மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் செம்ம டென்ஷன் ஆகி போனை கீழே போட்டுருவாரு. கார் ஓட்டிட்டு இருக்கும் போதே போன் கீழே விழுந்தனால அதை எடுக்கும் போது அவர் ரோட்டை ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேகி கிட்ட 2017 பர்த்டே அன்னைக்கு நான் உன் கூட தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மேகி இல்லை நீங்க அவுரங்காபாத்ல இருந்தீங்க அஜந்தா கிஃப்ட்ஸ் போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனாக ஆயிடுவாரு. இல்லை நான் உன் கூட தான் இருந்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீயே போய் சொல்றன்றப்போ மேகி சொல்லுவாங்க இல்லை அந்த வருஷம் நீங்க என் கூட இல்லை அவுரங்காபாத்ல தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவா. இப்போ எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க, நான் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டோம்ல இதோட இதை விட்டுலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட ஒய்ஃபு அங்கே தான் இவ்வளோ நேரம் இருந்திருப்பாங்க. அவங்க போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வந்து எடுக்க வந்திருப்பாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அங்கேருந்து ஹீரோ கிட்ட பேசாம கோச்சிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து பார்க்கும் போது அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இவர் எவ்வளவோ கால் பண்ணி பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ செம்ம டிப்ரெஷன்ல போயிடுவாரு. அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது, நிறைய விஷயங்கள் மறக்க ஆரம்பிச்சிருவாரு. காலையில ஜாக்கிங் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா வேற வீட்டுக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க வாட்ச்மேன்ட்ட போய் என் வீடு இங்கே தானே இருக்கு 7th floor தானே கேட்கிறப்போ அந்த வாட்ச்மேன் 7th floor தான் சார் ஆனா B wing கிடையாது நீங்க A wingல இருக்கீங்க அப்படின்னோடனே இவருக்கு எல்லாமே குழம்பிடும்.
அப்புறம் ஒவ்வொரு நாளும் திரும்பி வீட்டுக்கு போகும்போது வெளியே வந்து அவர் பேர் எந்த இடத்துல இருக்கு எந்த ஃப்ளோருன்னு பார்த்துட்டு தான் போவாரு. அப்படி ஒரு நாள் போகும்போது வாட்ச்மேன் வந்து, நீங்க என் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ செலவுக்காக 5,500 கொடுத்துருந்தீங்க, அதை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. அதுக்கு வந்து அவர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த வாட்ச்மேன், ஆமா சார் நீங்க மறந்துருப்பீங்க, தெரியும் நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி எடுத்து காமிப்பாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு, என்னடா எல்லாத்தையுமே மறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. அப்புறம் கொஞ்சம் அந்த காயெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் திருப்பி ஆஃபீஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹோட்டலில். அங்கே போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணை அஜந்தா கேஸ்ல என் கூட இருந்தீங்கன்னு சொல்லியிருப்பான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு இன்னொரு மீட்டிங்ல அதே ஹோட்டலில் இருப்பா. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னா எனக்கு என்னதான் நினைச்சோம், அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பொண்ணிட்ட போய் எனக்கு என்ன நடந்துச்சு, நம்ம எங்கே போனோம் சொல்லி, எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ரகலே பண்ணிடுவாரு. அதனால வாட்ச்மேன்லாம் வந்து இவர் வெளியே துரத்துற நிலைமைக்கு வந்துடும். இப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணும், நம்ம ஏன் டாக்டர் சொன்ன மாதிரி அதே ஹோட்டலுக்கு திருப்பி போய் பார்க்கக்கூடாது, அஜந்தா கேஸ்க்குலாம் போய் பார்த்தா ஏதாவது ஞாபகம் வரல அப்படின்னு நினைப்பாரு. அதனால அதே ஹோட்டல் அதே ரூமு ஸ்விம்மிங் பூலுக்கு எதிர்த்தாப்புலேயே அந்த ரூம் இருக்கும், அங்கே புக் பண்ணி போவார். அங்கே அந்த ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ அவர் அங்கே இருந்த மாதிரியே விஷுவல்ஸ்லாம் வரும். அப்புறம் அஜந்தா கேஸ்க்கும் போவார், அங்கே இவரும் அந்த பொண்ணும் இருந்த மாதிரியே நிறைய விஷுவல்ஸ் இவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இதில் எது உண்மை, இது நிஜமாகவே நடந்ததா இல்லை இவர் மெமரி பவர் தான் குறைஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு செம்மையாக குழந்தை அங்கேயே உட்காந்துருவார். அப்படியே அந்த சீனை அங்கே கட் பண்ணி அடுத்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் காமிப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மென்டலாகவே ஆயிடுவார். ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஞாபகம் இருந்த அவர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பேர், டீச்சர்ஸ் பேர், எல்லா விஷயத்தையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பார். அங்கே நம்ம ஹீரோவுக்கு மேகி தான் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மேகி நிறைய விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அபார்ஷன் பண்ணப்போ 4 மாதம் என் குழந்தைய என்கிட்டேருந்து பிரிச்சிட்டேன், இப்படி அந்த அபார்ஷனுக்கு காரணமாக இருந்த உன் கூட உன் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனேன், எனக்கு அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கும், என்கிட்டேருந்து என் குழந்தை எடுத்ததுக்காக உன்கிட்டேருந்து ஏதாவது எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால்தான் நான் இதெல்லாம் பண்ணேன், உனக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே வீல் சேரில் தள்ளிட்டு அப்படியே அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிகிட்டே போவாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, அவர் தான் ஃபஸ்ட்டு ஆமாம் நீ எனக்கு ஔரங்காபாத் போன ஒரு பொண்ணு கூட அஜந்தா கேஸ் கூட போனதாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது எல்லாமே மேகியோட செட்டப் தான். ஏன்னா அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ நிறைய தடவை இன்சல்ட் பண்ணியிருப்பார், அதாவது அந்த ஃப்ரெண்டு வேலை இல்லாமல் இருப்பார், அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ கண்டிப்பாக என் கம்பெனியில் தான் வந்து வேலை செய்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வேலை கிடைக்க போதுன்னு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. அங்கே வாட்ச்மேன் கிட்ட வந்துட்டு எனக்கு அடுத்து என்னோட இன்டர்வியூ தானேன்னு கேட்குறப்போ அந்த வாட்ச்மேன் ரொம்ப நக்கலாக, இல்லைங்க பியூனுக்கு அங்கே இங்கே இன்டர்வியூ பண்ணுறதில்ல, உங்களெல்லாம் எப்போயோ வேலைக்கு சேர்த்துட்டாங்களே, நீங்கள் இங்கே பியூனை தானே வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டோன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போடும், என்னடா கூட படித்த ஃப்ரெண்டையே பியூனுக்காக வேலை எடுத்திருக்காரு, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுவார். அதுக்கு மேகி நீ அன்னைக்கு அவரை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்ட, அதனால அவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே அடுத்து கேரியோட கதையை சொல்லுவா. அதாவது கேரிக்கு அந்த கம்பெனில ஒரு பார்ட்னரா இருக்கணும் தான் ஆசை, அவருக்கும் பாஸா இருக்கணும் தான் ஆசை, அவரும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். ஆனா ஹீரோ ஏதோ வேலை செஞ்சு அவரை பர்சனல் அசிஸ்டண்டா மாத்திடுவாரு, அந்த கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்காத மாதிரி பண்ணிடுவாரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் கேரி மேகிக்காக ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த சொன்னிலே ஃபோட்டோஸ்லாம் அஜந்தா கேஸில் இவங்க ரெண்டு ஒன்றா எடுத்த மாதிரி இருக்கோன்னு அதெல்லாம் இவர் ஃபோட்டோஷாப் பண்ணதுனா, அது மட்டும் இல்லாமல் அவரோட காரில் வேணும்னே பெட்ரோலில் எடுத்தது, இந்த மாதிரி பல விஷயத்தில் கேரி மேகிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ ஹீரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் கேரி மட்டும் இல்லை, அவரோட இன்னொரு பார்ட்னரான ராகுலுமே மேகிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ராகுலும் அந்த கம்பெனிக்கு பாஸ் தான், ஆனால் நம்ம ஹீரோ அவர் மட்டும் தான் அந்த கம்பெனிக்கு பாஸ்ன்ற மாதிரி எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவார். நான் மட்டும் தான் அந்த கம்பெனிக்கு பாஸ், நான் மட்டும் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கணும், இவர் மட்டும் அவரை விட நிறையா பண்ணி நிறையா பாராட்டு வாங்குவார், நிறையா அவார்டு வாங்குவார். இதெல்லாம் ராகுலுக்கு சுத்தமாக பிடிக்காதனால தான் மேகிக்கு இந்த வேலையில் ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம ஹீரோக்கு ஏதோ மறதி இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வேணும்னே இவர் வந்து ஒரு பொண்ணு கூட அஜந்தா கேஸ் போயிருந்திருக்காருன்ற நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியே எல்லாரும் சொல்லி அவரை பைத்தியமாக்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் சரி ஆஃபீஸில் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க, அப்போ வீட்டுக்கு போகும்போது மாற்றி இன்னொரு வீட்டுக்கு போவாங்களா, அது எப்படி நடந்ததுன்னு பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வாட்ச்மேனும் நம்ம மேகிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த வாட்ச்மேனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நிறைய பேர் அந்த வாட்ச்மேனுக்கு காசு கொடுத்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் காசு கொடுத்துருப்பாரு, ஆனால் யாருமே அதை சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அது ஏதோ கடன் மாதிரி, எப்போ நீ என் காசை திருப்பி தர, சீக்கிரமாக தந்துருன்னு சொல்லிட்டு மிரட்டுவார். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு காசு கொடுக்காமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் நினைப்பாரு. அதனால தான் அந்த வாட்ச்மேன் மேகிக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. மொத்தத்தில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, மேகிக்கு அவளோட குழந்தைய அபார்ஷன் பண்ணது காரணமே ஹீரோ தான்.
அதனால நம்ம ஹீரோவை பழி வாங்கணுன்றதுக்காக தான் மேகி இதை பண்ணியிருக்கா. ஆனால் மேகினால இது தனியால் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் இத்தனை பேரை அவளை ஹெல்ப்பை வச்சு அவள் அந்த வேலையை பார்த்துருக்கா. நம்ம ஹீரோவும் அங்கங்கே பண்ண சின்ன சின்ன தப்புனால இவ்வளோ பெரிய விஷயம் அவருக்கு நடந்திருக்கு, கடைசியில் பைத்தியமே ஆயிட்டாரு. நம்ம ஹீரோ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் மேகி அவள் இறந்து போன குழந்தைக்காக அஞ்சலி செலுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட ரே வெப் சீரிஸோட எபிசோட் 1 முடியுது. இந்த கதையில மேகி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நம்மளால கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இந்த எபிசோட்ல விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா மேகி எல்லா பிளாஷ்பேக்கையும் கதையா சொல்லும் போது ரொம்ப அழகா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் சி டச் த்ரில்லரா இருந்தது. இந்த மாதிரி நல்ல வெப்சீரிஸோட கதை விளக்கம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ரே வெப் சீரிஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அப்டேட்ஸும் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை போய் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. டாட்டா.